பானிபூரி சாப்பிடுவதால் புற்றுநோய் வர வாய்ப்பு இருப்பதாக கர்நாடக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நினைக்கிறேன் பானிபூரி சாப்பிட்டா கேன்சர் வரலாம். ஈவினிங் கூட நான் பானிபூரி சாப்பிட்டேன். பானிபூரி சாப்பிட்டாலே கேன்சர் வந்து அவங்க சொல்லல, குழப்பமா இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா, கிளவுஸ் போட்டுட்டு வந்து சர்வ் பண்றாங்களான்னு வந்து ஃபர்ஸ்ட் பாக்கணும். செகண்ட் பாத்தீங்கன்னா, அந்த பானி அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து டார்க் கிரீனா இருக்க கூடாதான். அந்த டார்க் கிரீனா இருக்கா, அதுல நிறைய எசன்ஸ் கலக்குறாங்கன்னு அர்த்தமா. நான் வேற இன்னைக்கு நல்லா கலைப்பு தூத்து பையான்னு வேற சொன்னேன், என்ன பண்ணி வச்சிருக்கானோ தெரியல. எனக்கு அப்பயே ஒரு டவுட்டுங்க, நான் என்ன பண்ணேன், இப்ப இந்த இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு கொடுக்கணும், நம்மளே வீட்டுல போய் ட்ரை பண்ணுட்டு யூடியூப் எல்லாம் பார்த்து வீட்டுல எல்லாம் ட்ரை பண்ணேங்க, அந்த டேஸ்ட் வரவே இல்லை. எனக்கு அப்பவே டவுட்டு, என்னத்தையும் கலக்குறாங்க எப்படி பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் தெரியுது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. சரி ஓகே, இது வரைக்கும் சாப்பிட்ட வரைக்கும் பிரச்சனை இல்லை, என்ன மேலாவது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப இது வரைக்கும் சாப்பிட்டதுக்கு என்னடா பண்றது, அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வேக்சின் ஏதாவது தான் போட்டு விடுறா, ஆல்ரெடி கொரோனாவுக்கு போட்டு விட்டதே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க வேற பயமுறுத்துறாங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பானிபூரி சாப்பிடுறாங்கன்னா தயவு செஞ்சு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கடா. நம்ம போனா கூட வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் பழச்சிக்கிட்டு போட்டோம். நான் போய் நாளைக்கு இன்சூரன்ஸ் என்ன ரேட்டு என்னன்னு பார்ப்போம். அடுத்த இன்சூரன்ஸ் வீடியோ என்னன்னு கேளுங்க, நான் போட்டு விடுறேன். ஓகே கைஸ், பார்த்து நல்லபடியா இருங்க, நிறைய சாப்பிட்டுங்க பானிபூரி. உனக்கு என்னடா வந்தது.